ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் பிரபாகர் ஃப்ரம் ஹை காண்டெக். இந்த செஷனில் பவர் பாயிண்டில் எப்படி 3D ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 3D அப்படின்னா 3D, அதாவது ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் பார்க்கும்போது அதோடைய 3D பார்க்க முடிஞ்சதுன்னா, ஸோ எக்ஸாம்பிள் அதோடைய ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ அண்ட் சைட் வியூ, இது மாதிரி 3D ஒரு ஆப்ஜெக்டை பார்க்க முடிஞ்சதுன்னா அதை 3D வியூன்னு சொல்லலாம். 3D மூவிஸ், 3D ஆப்ஜெக்ட் எல்லாம் நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி 3D ஆப்ஜெக்டை பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷனில் யூஸ் பண்ணோன்னா ஆடியன்ஸுடைய கான்சன்ட்ரேஷன் டைவெர்ட் ஆகாமல் நீங்கள் சொல்கிற கான்செப்ட் ஆடியன்ஸை பர்ஃபெக்டாக ரீச் ஆகும். இந்த செஷனுடைய எண்டில் 3D ஆப்ஜெக்டை பவர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதையும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸாம்பிளுக்கு போயிடுவோம். 3D ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டுடைய ஃப்ரண்ட் வியூலையும் சைட் வியூலையும் டாப்பில் இருந்தும் அதை பார்க்க முடியுது அப்படின்னா 3D வியூன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே உள்ள எல்லா ஆப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு 3D வியூவில் இருக்குது. ஃப்ரண்டில் தெரியுது உங்களுக்கு, சைட் அண்ட் டாப். ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ஆப்ஜெக்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இன்செர்ட்டில் போய்ட்டு இல்லஸ்ட்ரேஷனில் ஷேப்பில் போனீங்கன்னா ரெக்டாங்கிளில் போயிட்டு ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஸ்கொயர் நீங்கள் ட்ரா பண்ணிவிடுங்க. ட்ரா பண்ணதுக்கப்புறம் இதை 3D கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மட் ஷேப்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஷேப் ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும். இதில் செகண்ட் ஆப்ஷன் எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷனும் தான் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன், 3D ஃபார்மட் அண்ட் 3D ரொட்டேஷன். இதில் 3D ஃபார்மட் பண்ணுவீங்க, இதை ரொட்டேட் பண்ணுவீங்க. ரொட்டேட் பண்ணாத அவங்களால 3D வியூவில் பார்க்க முடியும். ரெண்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 3D ஃபார்மட் பண்ணிவிடுவோம். இதோடைய ஹைட் இப்போ 0 இருக்கு இல்லையா? ஸோ இது ஹைட்டு கொஞ்சம் நம்ம செட் பண்ணால் தான் இதோடைய பேக்கில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். 150 நான் ஹைட் கொடுத்துட்றேன். ஹைட் கொடுத்தோம், எதுவுமே உங்களுக்கு தெரியல. த ரீசன் பிஹைண்ட் இஸ் ரொட்டேஷன். ரொட்டேஷன் பண்ணால் தான் இதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ 50 நான் எக்ஸில் நான் என்ன பண்ணுறேன், 50 ரொட்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு சைட் வியூ தெரிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு டாப் வியூவும் தெரியணும் இல்லையா? ஸோ வயில ரொட்டேட் பண்ணுங்கள், ஒரு 15 கொடுங்க. இந்த ஆப்ஜெக்ட் மாதிரியே ஒரு அப்பியரன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் இதோடைய மெட்டீரியலை மாற்றிக்கலாம், லைக் மெட்டல், பிளாஸ்டிக், ஸ்டோன்ற மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே அப்ளை பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லைட்டிங் கொடுத்துருப்பாங்க. எந்த லைட்டிங் எஃபெக்ட் நீங்கள் உங்களுடைய ஆப்ஜெக்ட்டு கொடுக்குறீங்களோ அதை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் இல்லையா? அதுக்கு அடுத்தடுத்த எக்ஸாம்பிளில் ஃபாஸ்ட்டாக ஒரு டெமோ பார்த்துருவோம். இந்த ஒரு ஷேப்பையும் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சர்க்கிள் இருக்குது, அதை நம்ம சிலிண்டர் மாதிரி மாற்றணும். 3D ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கர்வ்டு ரெக்டாங்கிள் ஆர் கர்வ்ட் ஸ்கொயர் இருக்குது, அதையும் நீங்கள் இன்செர்ட் பண்ணிவிடுங்க. ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா சர்க்கிள் சர்க்கிள் ஆகும், ஸ்கொயர் ஸ்கொயர் ஆகும், ப்ராப்பராக வரும். பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கு, ஹாலோ இருக்குது, அதையும் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது மூணுமே ஒரே நேரத்தில் நம்ம போட்டுடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். அந்தந்த கலர் கொடுத்துட்றேன், ஈஸியாக இருக்கும் இல்லையா உங்களுக்கு ரிலேட் பண்ணுறதுக்கு. இதுக்கும் க்ரீன் கொடுத்துட்றேன், க்ரீன் தான் இருக்குது, நம்ம தான் பண்ணுறோம். ஸோ பார்டர் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதோடைய அவுட்புட் உங்களுக்கு கிளியராக தெரியும். பார்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த பார்டர் வந்துட்டு சைடில் அதோடைய கலராக ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ பார்டர் எடுத்துடுங்க, ஈஸியாக இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆப்ஜெக்ட் கொடுத்த மாதிரி 150 இது 0 பண்ணிவிடுங்க. 0 பண்ணதுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ரொட்டேஷன் 50 கொடுத்தோம், அதே மாதிரி 50 கொடுத்துருங்க. தென் 15 கொடுத்துருங்க, சேம் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மாதிரி எந்த லைட்டிங் எஃபெக்டும் கொடுத்துக்கலாம், எந்த மாதிரி மெட்டீரியலும் நீங்கள் மாற்றிக்கலாம். தட்ஸ் அப் டு யூ. நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் உங்களுக்கு கட்டாயம் ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த எக்ஸாம்பிளில் இது மாதிரி ஒரு 3D கோன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் இன்செர்ட்டில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோடய உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி ஃபார்மட் ஷேப்ஸ், இதோடைய ஹைட் ஒரு 300 செட் பண்ணிக்கலாமா, 300. அப்படி கீழே வந்தீங்கன்னா ரொட்டேஷன் கட்டாயமாக செட் பண்ணோம் இல்லையா, ரொட்டேஷனில் டாப் கொடுத்துருங்க.
நிறையா இது நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராக்டிஸ்க்கு டாப் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஆப்ஜெக்ட் இது மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் கோன் மாதிரி வரணும் இல்லையா, ஸோ வித்ன்றதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வித் 6 இருக்கு இல்லையா, அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா கோன் மாதிரியே வரல இல்லையா, என்ன காரணமாக இருக்கும், பெவலில் இஷ்யூ இருக்குது. இந்த பெவலில் போயிட்டு ஆங்கிள் பெவல் செட் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு ஷார்ப் ஹெட்ஜ் கிடச்சிரும். இன்னும் இதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், டாப் ஹெட்ஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஷார்ப் ஆகலை இல்லையா. ஸோ இந்த வித்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு இந்த பொசிஷனில் அதோடைய டாப் ஹெட்ஜ் ஷார்ப் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுதான் ஈஸியாக உங்களுக்கு கோன் கிரியேட் பண்ணுற மெத்தட். இதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கிற மாதிரி என்ன ஃபார்மேட் வேணாலும் இதை மாற்றிக்கலாம். லைக் மெட்டீரியல் நீங்கள் மாற்றிக்கலாம், நல்லா அழகாக இருக்கும் மாற்றி பார்த்தீங்க அப்படின்னா. லைட்டிங் எஃபெக்ட் நீங்கள் நிறையா மாற்றி பார்க்கலாம். ஓகே, இந்த எக்ஸாம்பிளில் பேசிக்ஸாக எப்படி 3D ஷேப் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், அப்புறம் ஒரு கோன் ஷேப் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். அப்கமிங் செஷனில் இன்னும் ஒரு சில 3D ஆப்ஜெக்டையும் அட்வான்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு 3D ஆப்ஜெக்டை பற்றி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்கும் நம்புகிறேன். See you all in the next video. Thanks for watching.